நாட்கள் கடந்தாலும் கடந்து செல்ல முடியாத வடுவாக மாறி நிற்கிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம். இதுவரை 58 பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும் 109 பேர் இன்னும் சிகிச்சையில் உள்ளனர். மருத்துவமனை வாரியான விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில 100 மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. சிகிச்சை பெறுவோரின் நிலை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது? மேலும் 12 பேருடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. 12 பேரின் கண் இல்லாத நிலையே இருக்கு. அவர்களுக்கான சிகிச்சை எல்லாம் எப்படி இருக்கு? மருத்துவக்குழு நிர்வாகம் என்ன சொல்றாங்க இது குறித்து? மெத்தனால் எனப்படும் விஷ சாராயம் பருகி கள்ளக்குறிச்சி, ஜிப்மர், சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் 220 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 109 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அதில் 33 பேர் உயிரிழந்தனர். இங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 104 பேர், அதாவது உடல்நிலை சீராக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் 6 பேருக்கு ஐசோலேஷன் எனப்படும் வென்டிலேட்டர் மூலமாக சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய 6 பேருக்கு வந்து டயாலிசிஸ் எனப்படும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. 12 பேருக்கு வந்து முழுமையாக கண் பார்வை பறிவு இருக்கிறது. அதே போன்று விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 4 பேர் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. அதில் 2 பேருக்கு வந்து டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜிப்மர் மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் 12 பேர் வந்து சிகிச்சை தற்போது உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறாங்க. சேலம் மருத்துவமனையில் மட்டும் 30 பேர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறாங்க. மொத்தமாக இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் மட்டுமே 58 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டுமே 67 மருத்துவர்கள் 24 மணி நேரமும் தொடர்ச்சி முறையில் இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சை அவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் சிகிச்சை அளித்து வராங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள் 104 பேர் முழுமையாக குணமடைந்த நிலையில் அவர்கள் உடல் சீராக இருக்கிறதா என்பது குறித்து அப்சர்வேஷன் வைக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு குழுவினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. காமராஜ், தற்பொழுது கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனைக்கு வராத சில பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் மருத்துவ குழு சோதனை பண்ணி சிகிச்சை பெற்று வராங்களா? அவர்களுடைய உடல்நிலை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது? மருத்துவ குழுவின் சோதனையின் அடிப்படையில் சிகிச்சை பெற்று வருவோரின் உடல்நிலை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது? கள்ளக்குறிச்சி மருத்துவமனை பொறுத்தவரையுமே இந்த கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் மற்றும் கோட்டைமேடு பகுதிகளில் வந்து இந்த விஷசாரம் அறிந்த சிலர் வந்து மருத்துவமனைக்கு வருவதற்கு அச்சப்பட்டிருந்தனர். அவர்களை வந்து மருத்துவ குழுவினர் அவர் வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருப்பது குறித்து கேட்டறிந்து அதில் 60 பேரை வந்து அழைத்து வந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு வந்து இந்த வாந்தி, தலை சுற்றல் போன்ற இருந்ததை அடுத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதிலிருந்து அவர்களுக்கான உடல்நிலை சீராக இருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவ கண்காணிப்பு குழுவினர் வந்து சிகிச்சை அளித்து வராங்க. அது 104 பேர் இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 104 பேருக்கு உடல்நிலை சீராக இருப்பதாக வந்து மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்காங்க. வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.